ஹாய் சேஸ் பேக் வியூவர்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியுது. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுடைய ஒரு டவுட்டுக்கு இன்றைக்கி ஆன்சர் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது வாயை சுற்றி கொஞ்சம் டார்க்காக இருக்குது எனக்கு அப்படின்னு நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த வாயை சுற்றி உள்ள கருப்பு எதனால் ஏற்படுது அப்படின்னா, அது வந்து மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கிறதுனால. நம்மளுடைய ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர், ஃபேட் இது ரெண்டும் நமக்கு தேவை. அந்த மாய்ஸ்சர் அப்படின்றது ஈரப்பதம். ஸோ ஈரப்பதம் குறையும் பொழுது நமக்கு வாயை சுற்றி சம்டைம்ஸ் கருமை தெரியுது. மற்ற இடங்களை விட இந்த இடத்துல ரொம்ப கம்மி. கண்ணடியில் எப்படி கொஞ்சம் ஃபேட் கம்மியோ அதே மாதிரி தான். ஸோ நார்மலாக நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இப்போது கௌசல்யாவோட ஃபேஸில் பார்க்கும்போது அவங்களுடைய வாயை சுற்றி கொஞ்சம் லைட்டாக டார்க்கனிங் தெரியுது. இப்போ தான் அது ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்படியே விட்டுட்டோன்னா அந்த டார்க்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். சம்டைம்ஸ் சில பேர் கையால் அதை வந்து போகுமா அப்படின்னு தேய்ச்சி பார்ப்பாங்க. தேய்க்கிறதுனால என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக இன்னும் அதிகமாகிடும். பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷன்னால் அதிகமாகும். அதனால் தேய்க்கவே தேய்க்காதீங்க. ஃபேஸில் கை வைக்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அவங்களுக்கு நான் வந்து மாய்ஸ்சர் எப்படி இருக்குன்றத செக் பண்ண போகிறேன். டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் அப்படின்றதுல தான் அவங்களுடைய மாய்ஸ்சர் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம். தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே போனால் நல்ல மாய்ஸ்சர்னு சொல்லலாம். ஃபார்ட்டிக்கு மேலே போனால் வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாய்ஸ்சர் லெவல் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கூட அந்த வாயை சுற்றி இப்போது டார்க்கனிங் இருக்குது. இப்போ இந்த யங் ஏஜ்லேயே வர ஆரம்பிக்கும். அதனால் இப்போலேருந்தே நம்ம கேர் எடுத்தால் கண்டிப்பாக அது ரொம்ப அதிகமாகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன ரொம்ப நல்லது அப்படின்னா, எண்ணெய்கள் ரொம்ப நல்லது. அதுலேயும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் எண்ணெயை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு படியாக பார்க்கலாம். தூய்மையான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. அது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து எல்லா விட்டமின்ஸும் அப்படியே இன்டாக்டாக இருக்கும். இப்போ ரொம்ப காமனாக இருக்குது, நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 10 ml அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் எடுத்து அதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த கருமை இருக்கிற இடத்துலலாம் டாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அப்வர்டில் மசாஜ் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். எப்போவுமே கைவிரல்களை எண்ணெயிலையோ க்ரீம்லேயோ நினச்சிங்கன்னா இந்த மேல் நோக்கி மசாஜ் கொடுங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப டெண்டரான ஒரு இடம். தொய்வு அடையிறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்பாட். அதனால் அதை கீழ் நோக்கி செய்ய வேண்டாம். இதை தினமும் காலையில் செய்யலாம். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல தூய்மையான தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்வர்ட்ஸில் இங்கேருந்து வாயிலேருந்து நோஸ்கிட்டையும் இந்த வாயிலேருந்து இந்த அப்பர் லிப் வரையில், ஸோ அதே மாதிரி வாயிலேருந்து நோஸ், வாயிலேருந்து அப்பர் லிப், இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், ஒரு 3 to 5 minutes நீங்கள் இந்த மசாஜ் செஞ்சால் போதும். இது செய்யும்பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்குது அந்த இடத்துக்கு. அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். தேங்காய் எண்ணெயோடைய குணமே அதுதான். சாஃப்டன் பண்ணும், ரொம்ப நல்ல வந்து பிரைட்னஸ்ஸையும் கொடுக்கும். அதனால் இந்த டார்க்னஸ் போகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அது அப்படியே ஒரு 10 to 15 minutes விட போகிறோம். ஏன்னா அது நல்லா உள்ளே இறங்கி அவங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதனால் ஒரு 10 to 15 minutes அப்புறம் பார்க்கலாம். வாரத்தில் 5 நாள் நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வெது வெதுப்பான நீரில் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போயிடும். வேணும்னா லைட்டாக ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா வந்து ஏதாவது பச்சை பயிர் அந்த மாதிரி வச்சு வாஷ் பண்ணலாம். வாரத்தில் 2 நாள் இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேக் போடலாம். அந்த பேக் எப்படி செய்கிறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து கடலை மாவு, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல ப்ரோட்டீன் சத்து அதில் இருக்குது. அண்ட் நல்ல டைட்டனிங் ஆக்ஷன், பிரைட்டனிங் ஆக்ஷன் எல்லாமே அந்த கடலை மாவுக்கு இருக்குது. அது வந்து நல்ல தூய்மையான கடலை மாவு வாங்கிக்கோங்க. மிஷினில் அரைக்கும் போது சம்டைம்ஸ் மிளகாய் பொடி அதோடலாம் அரைச்சிடுவாங்க, அது வந்து ரொம்ப எரியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பியூரான ஒரு கடலை மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து 1 teaspoon நமக்கு தேவையாக இருக்கும். அதோடு நான் மிக்ஸ் பண்ண போகிறது கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க்கனிங் அப்படின்னு சொன்னாலே அதை லைட்டன் பண்ணுறதுக்கு மஞ்சள் ரொம்ப நல்லது. அது நார்மல் மஞ்சள்னால் அது வந்து ரொம்ப கலர் ஆகும். அதனால் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப நல்லது. ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து ஸ்கின் கலரை பிரைட்டன் பண்ணும். அண்ட் அங்கே வந்து அதிகமான ரோமங்கள் இருந்து அதனால் டார்க்காக இருந்தால் ரோமங்களையும் அது கட்டுப்படுத்தும். அது ரொம்ப திக்காக வளராமல் அது ஸ்டாப் பண்ணும். அதனால் இந்த கஸ்தூரி மஞ்சள் 2வது இன்க்ரீடியன்ட். 3வது வந்து இது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால
அதை நெகேட் பண்ணுறதுக்காக தயிர் இதில் ஆட் பண்ண போகிறோம். மோர் இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணும்போது நல்ல டைட்டனிங் ஆக்ஷன் இருக்கும், பிரைட்டனிங் ஆக்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் வந்து நம்மளுடைய அந்த கருமையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நாலாவது வந்து தூய்மையான தேன். ஸோ இந்த தயிரும் தேனும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல ஹேர்பல் ப்ளீச் கிடைக்கும் நமக்கு. லைட்டாக அங்கே இருக்கிற அந்த ஹேர் கலர்ஸ் எல்லாம் மாறும், ஸ்கின்னுடைய கலரும் டேன் ஆகிருந்ததுன்னா அந்த டேன் கூட போயிடும். கை பட்டு சம்டைம்ஸ் டார்க்கன் ஆகிருக்கும்ல, அது கூட இந்த வந்து தேனும் தயிரும் கலக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம அந்த கஸ்தூரி மஞ்சள் கடலை மாவும் இருக்கிறதுனால ஒரு எக்ஸலண்ட் பேக்காக இது அமையும். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம், அவ்வளோதான் நமக்கு தேவையாக இருக்கும். அதில் ஜஸ்ட் ஒரு குவார்ட்டர் டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆட் பண்ண போகிறது டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேன். இது மாதிரி ஒரு நல்ல பேக் இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கருமையை குறைக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப வாட்டரியாக இருந்தால் அந்த இடத்துலேருந்து அது கீழே வழிஞ்சிட்டே இருக்கும். நல்லா திக்காகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ண பேக் அவங்களுடைய ஸ்கின்ல யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி அங்கே நம்ம கோகோனட் ஆயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருக்கோம். அதுக்கு மேலேயே தான் நான் போடுறேன், அதை துடைக்கலை. பிகாஸ் அந்த நரிஷ்மெண்ட் நமக்கு தேவையாக இருக்குது. இங்கெல்லாம் அந்த கருமை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நான் நல்லா அதை படுற மாதிரி போடுறேன். மெயினாக இந்த இடத்துல தான் இவங்களுக்கு இருந்தது. ஒரு ரெண்டு மூணு கோட் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ரெண்டு மூணு கோட் போட்டிருக்கேன், 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், தயிர், தேன் ரொம்ப எக்ஸலண்ட் பேக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து எப்படி அது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டரில், இந்த மாதிரி வெதரில் வார்ம் வாட்டரில் வச்சு நம்ம தொடச்சிடலாம். ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறத விட இது பெட்டராக இருக்கும். ஸோ ஜென்டிலாக அந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போவே நமக்கு தெரியுது அந்த வித்தியாசம் தெரியுது. ஒரு டைமில் எவ்வளோ போகுமோ அந்த அளவு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா தெரியுது நல்ல வித்தியாசம். நார்மலாக இந்த வாயுடைய ஓரங்கள் சில பேருக்கு டார்க் ஆகிடும், அந்த இடத்துல லைட்டாக வந்து ட்ரைனஸ் இருக்கும், சில பேருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன புண்ணு மாதிரியே வரும். இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் சில பேருக்கு அந்த மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் ரொம்ப தேவை. ஸோ இப்போது நம்ம யூஸ் பண்ண இடம் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா பிரைட்டன் ஆகிருக்கு. இந்த இடமும் டார்க்னஸ் குறைஞ்சிருக்கு, இங்கெல்லாமும் குறைஞ்சிருக்கு. பட் இந்த ஓரங்களில் வந்து இன்னும் ரெண்டு மூணு டைம் செய்ய வேண்டியிருக்கும். பேக் எடுத்தாச்சு, அடுத்து தான் நான் அந்த இடத்துல கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ரொம்ப கொஞ்சம் தான், ஒரு ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன அளவு வருமோ அதை எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதை டே டைம்லேயும் யூஸ் பண்ணலாம், நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் நீங்கள் உங்களுடைய ரொட்டீனில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவே வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். கௌசல்யாவோட ஃபேஸ் இப்போ பார்க்கும்போது இந்த இடம் வந்து கருமை நல்லா குறைஞ்சிருக்கு, மாய்ஸ்சரைசரும் நம்ம போட்டிருக்கோம். இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சீக்கிரமே குணமாயிடும். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், அதுக்கான வீடியோஸை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இதை வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேஸ்பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.